மாற்றத்தை உண்டு பண்ண தான் உங்களுடைய குமாரன் அனுப்புகிறீர். அவர் பலியாக போகிறாரு. அது மூலமாக தான் நான் மாற்றப்பட போகிறேன். நான் முழு பலத்தோடு உண்மையை நேசிக்க போகிறேன், எல்லாரையும் நேசிக்க போகிறேன். அப்படிப்பட்டவனா மாறப்போறன்றதை காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் அப்படிங்கிறத அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சொல்கிறான், தேவனை முழு பலத்தோடு நேசிக்கிறதும் பிறரை நேசிக்கிறதும் தான் சர்வாங்க தகன பலியை காட்டிலும் மேலானது என்று சொல்கிறான். ஆராதிப்பே முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதிப்பே, அதிசயரே மாவல்லவரே, மகிமைக்கு நீ பாத்திரரே. நிறைய நேரத்தில் பாருங்கள், இந்த வெளியே இருக்கிற கிட்ட இருக்கிற ஆளுங்க இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருக்கிறாங்க, கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வர்றாரு, நாலு தலைமுறைன்றாரு, பைபிள் தெரியுது, கோயில் தெரியுது, பாட்டெல்லாம் தெரியுது, ஊன்னு பாடுறாரு, பாடும்போது எல்லாம் விளங்குது. ஆனால் உள்ளே மட்டும் இல்லை, வெளியே இருக்கிறாரு. இயேசுநாதன் மேலே மதிப்பு இருக்கா? ஆமாம், மதிப்பு இருக்குது. கும்பிட சொன்னால் கும்பிடுவாரா? கும்பிடுவார். பைபிளை கொடுத்தா முத்தமிடுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் உள்ளே இல்லை, வெளியே இருக்கிறாரு. ஹலோ, தேவனுடைய ராஜ்யத்துக்கு உள்ளே இல்லை, எங்கே இருக்கிறாரு? வெளியே இருக்கிறாரு. தான் பிரச்சனை. அவங்களுக்கு சொல்கிறது ரொம்ப கஷ்டம் பாருங்கள். தூரமாக இருக்கவனுக்கு சொல்லிடலாம். தூரமாக இருக்கவன் எப்படின்னா, அவன் தேடிட்டு இருக்கிறான், ஜீவனுள்ள தேவன் ஒருவர் உண்டோ, யாராவது சொல்லுவாங்களா அப்படின்னு. நான் போயிருக்கேன் பாருங்கள், பல ஊர்கள்லாம் போய் பிரசங்கம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். சில ஆட்கள்லாம் வந்து சாயந்தரம் 6 மணிக்கு கூட்டம்னு அனௌன்ஸ் பண்ணால் காலையில் 6 மணிக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. சில இடங்களில் நான் போயிருக்கிறேன், காலையில் 6 மணிக்கு 200 பேர் உட்காந்துருப்பாங்க மைதானத்தில் வந்து. ஏன்னா அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறாங்க, இப்படி ஒரு நல்ல ஆண்டவர் இருக்கா, கடவுள் இருக்கிறாரா, எங்கே இருக்கிறார், அவர் சொல்லுவாங்களா, யாராவது தேடிட்டு இருக்கிறாங்க. சொல்கிறேன்னு அவங்க காலையில் 6 மணிக்கு வந்து உட்காந்துக்கிறாங்க. ஒரு மைதானத்தில் போகிற மரத்தடியெல்லாம் உட்காந்துருக்கிறாங்க ஜனங்க. என்னென்னா மீட்டிங் சாயந்தரம் 6 மணிக்கு இல்லைங்க, வந்துட்டவங்க சீக்கிரம் மீட்டிங் காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கள், ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. யார் சொல்லுவா நமக்கு, யார் ஜெபம் பண்ணுவா நமக்கு, யார் இதுலேருந்து விடுவிப்பா நம்மளை, யார் நமக்கு ஒரு புது வழியை காட்டுவா,
ஒரு புது வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கலாம், ஒரு ரட்சிப்பு எப்படி நம்மளுக்கு உண்டாகும், நம்ம குடும்பம் எப்படி மாறும், நமக்கு எப்படி வாழ்க்கை மாறணும்னு அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்கிறது ரொம்ப சுலபம், இந்த கிட்ட இருக்கிற ஆளுகளுக்கு சொல்கிறது தான் ரொம்ப கஷ்டம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவ்வளோ கிட்ட இருக்கிறதுனாலே உள்ளே இருக்கிறோன்னு நினைக்கிறாங்க. எப்படி இருக்குதுன்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். அன்றைக்கி சொன்ன உதாரணம் மாதிரியே கிட்டத்தட்ட விளங்கும். நல்லா வேலை முடிஞ்சது வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி, வீட்டுக்கு போகிறோன்னு ஒரு வேகம் வந்துடும் இல்லையா, வேலை முடிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு வேக வேலை முடிஞ்சது நல்ல காலம் போய் வீட்டில் போய் சாப்பிட்டு கிப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போன்னு அவசரத்தில் கிளம்புவாங்க. இப்போதான் ஒருத்தனை வேன் ஒன்று ரெண்ட் பண்ண பாருங்கள், ஹைதராபாத்லேருந்து எங்கேயோ கர்நாடகா உள்ள ரொம்ப இன்டீரியரில் போகிறதுக்கு ரெண்ட் பண்ணி ஒரு தடவை போனேன். போனால் ஒழுங்காக ஓட்டு போனேன், ரொம்ப நீட்டாக நானும் தூங்கிட்டே போனேன். மூணு நாள் கூட்டம் எங்களோடையே இருந்தான் ஆள், திருப்பி போகலாம்ப்பா ஏர்போர்ட்டில் இறக்கி விடுன்னு அப்படின்னா ஓட்டினான் பாருங்கள். நான் சொன்ன ஓரமாக நிறுத்துப்பா, நான் இறங்கிடுறேன், வேணா காசையும் கொடுத்துட்றேன் உனக்கு, உன் வண்டியில் நான் வர முடியாது, என்ன இந்த வேகம் ஓட்டுறேன், என்ன ஆச்சு உனக்கு கிருக்கா பிடிச்சிருச்சு உனக்கு, ஏன் இப்படி ஓட்டுறேன், இல்லை சார் வீட்டுக்கு போகிற வேகம், மனைவி பிள்ளைகளை பார்க்கல மூணு நாளாக அங்கே வந்து அப்படியே காஞ்சி போயிட்டேன் சார், அதனால் அந்த வேகம் ஓட்டுறான் பாருங்கள், அப்படியே மேட்மேன் மாதிரி ஓட்டு போகிறான். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போகலான்னு நிற்கிறீங்க, அது வேகமே தனி, வேலை முடிஞ்சது வீட்டுக்கு போகலாம், பஸ் ஸ்டாண்டில் வந்தால் லைன் நிற்குது, சரி பஸ்ஸும் வந்துருச்சு, ரொம்ப சந்தோஷம், ஏறிடலாம் பஸ்ஸில் வந்துருச்சு, டக்குன்னு செல்ஃபோன் எடுத்து ஒய்ஃபுக்கு கால் பண்ணுறேன், இதோ வந்துட்டேன் 15-20 நிமிஷம் தான் இதோ ஏற போகிறேன் அப்படின்னு ரன்னிங் காமெண்ட்ரிலாம் விட்டுட்டுருக்குறீங்க. எல்லாம் முன்னால் இருக்கவங்களாம் ஏறுறாங்க, ஏறிக்கிட்டே இருக்கிறாங்க, இதோ வந்துட்டேன் இதோ வந்துட்டேன்னு, கடைசியில் நீங்கள் ஏற போகிறதுக்கு முன்னால் உங்களுக்கு முன்னால் ஒரு ஆள் ஏறுறாரு, நீங்கள் நினச்சிங்க அடையப்பா முடிஞ்சது ஏறிட்டோம் பொண்ணு, அந்த ஆள் ஏறினவுடனே கண்டக்டர் சொல்கிறார் அவ்வளோதாங்க முடியாது ஏற முடியாது, குறுக்காட்டி நிறுத்திடுறார், இறங்குங்கன்றார், பஸ்ஸு போயிடுது. கிட்ட இருந்து என்ன பிரயோஜனம், வீடு போய் சேர முடியலையே, இல்லை இல்லை நான் ஒரே ஒரு ஒரு ஆள் முன்னால் இருந்து நான் வந்திருப்பேன், என்ன பிரயோஜனம் போகலையே வீட்டுக்கு, வீட்டுக்கு போகணுன்ற கனவு போயிடுச்சே. நான் சொல்கிறேன், மோட்சத்துக்கு போகிறதும் மோட்ச வாழ்வை அடைவதும் நித்திய வாழ்வை அடைவதும் எல்லாமே எப்படி தான் பாருங்கள், இவ்வளோ கிட்ட இருந்தேன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. கிட்ட இருந்தேன் என்ன பிரயோஜனம், இப்போ என்ன பிரயோஜனம், அவ்வளோ கிட்ட இருந்தும் போக முடியலன்னா அப்புறம் என்ன ஆகிறது. நான் என்ன சொல்கிறேன், கன்ஃபர்ம்டு டிக்கெட்டு, ஹலோ கன்ஃபர்ம்டாக உள்ளே தான் இருக்கிறீங்க, சீட் நம்பர் போட்டு கொடுத்தா தான் நான் போவேன், அதுதான் எனக்கு சந்தோஷம், அதுதான் ரட்சிப்பு, கன்ஃபர்ம்டா அதிகாரப்பூர்வமாக உனக்கு இருக்குது, உனக்கு சீட் இருக்குது, நிச்சயமாக நீ இதில் இருக்கிறன்னு காண்பிக்கிறது தான் இந்த ரட்சிப்பு. ரொம்ப முக்கியம் பாருங்கள். அப்போ நாம் எங்கே இருக்கிறோங்கிறத நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். இந்த ஆள் வேதபாரன் வெளியே இருக்கிறான், கிட்ட இருக்கிறான், ஆனால் உள்ளே இல்லை, அதுதான் பிரச்சனை. ரெண்டாவது முதல் காரியம் பார்த்துட்டோம், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நமக்கு உள்ள உறவு, எவ்வளோ தூரத்தில் இருக்கிறோம், உள்ளே இருக்கோமா வெளியே இருக்கிறோமா, இவ்வளோ கிட்ட வந்தும் உள்ளே போகாமல் இருக்கிறோமே, இந்த காரியத்தெல்லாம் பார்த்தோம். இதில் ரெண்டாவது பெரிய சத்தியம் என்னவென்றால், ஏன் இவனை பார்த்து தேவன் சொன்னார் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்லங்கிற வார்த்தையை ஏன் இவனை பார்த்து சொன்னார், ஏன்னா இது கண்டுபிடிக்கணும், ஏன்னா இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும், வெளியே இருந்து கிட்ட இருக்கிறவங்க எல்லாருக்கும் பொருந்தும், யாருக்கு பொருந்தும், வெளியே இருந்து கிட்ட இருக்கிறாங்க பாருங்கள் அவங்களுக்கெல்லாம் பொருந்தும், ஏன் அவனை பார்த்து அப்படி சொன்னார், இது ஒரு அவனை போற்றி தான் சொல்கிறாரு, நீ தூரமானவன் நல்லன்றது ரெபியூக் கிடையாது, இது வந்து திட்டில் அவனை, அவனை பற்றி நல்லா தான் சொல்கிறாரு, நீ ரொம்ப தூரம் இல்லைப்பா கிட்ட வந்துட்ட நீ அப்படிங்கிற விதத்தில் தான் அவர் சொல்கிறாரு. அவனை கிட்ட கொண்டு வந்தது என்ன, ஏசு அப்படி சொல்வது காரணம் என்ன, அவனிடத்தில் என்ன நல்லது அவர் கண்டார், எதனால் அப்படி சொன்னார், பதில் எங்கே இருக்குதுன்னா அந்த 34 வசனத்திலே இருக்குது, மார்க் 12 அதிகாரத்தில் 34 வசனத்திலே சொல்லியிருக்குது, அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல என்றார். எப்படி உத்தரவு சொன்னான்னா, விவேகமாய், விவேகமாய்னு சொன்னால் இங்கிலீஷில் டிஸ்க்ரீட்லின்னு வருது கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில், மற்ற ஆங்கில மொழிபெயர்ப்புலேருந்து வாசித்து காமிக்கிறான் பாருங்கள், நியூ கிங் ஜேம்ஸ் வேர்ஷனில் எப்படி சொல்லியிருக்குது, வாய்ஸ்லி, அவன் வாய்ஸபல் சொல்லலாம் ஞானமாக, லெக்சம் இங்கிலீஷ் பைபிள்ன்ற ஒரு இன்னொரு மொழிபெயர்ப்பில் இப்படி சொல்லியிருக்குது, அவன் இ ஆன்சர் தாட்ஃபுல்லி, ரொம்ப யோசனையோட பதில் சொன்னானான், யோசிச்சு, மெசேஜ் டிரான்ஸ்லேஷனில் எப்படி சொல்லியிருக்குது, இன்சைட்ஃபுல், அவனுடைய பதில் வந்து ரொம்ப
உள் அர்த்தத்தை விளங்கி கொண்ட ஒரு பதிலாக இருந்தது. டார்பின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குது, அந்த டிரான்ஸ்லேஷனில் ஹி ஆன்சர் இன்டெலிஜென்ட்லி, புத்திசாலமாக, புத்திசாலித்தனமாக பதில் சொன்னான் அப்படின்ருக்கு. கண்டெம்பரரி இங்கிலீஷ் வேர்ஷன் ஒரு வேர்ஷன் அது சொல்லுது சென்சிபிளி, ரொம்ப சென்சிபிளாக, ரொம்ப அறிவுபூர்வமாக பதில் சொன்னான் அப்படின்ருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு விளக்குது. அந்த இன்டெலிஜென்ட்ற வார்த்தை ரொம்ப பிடிக்குது எனக்கு, இன்டெலிஜென்ட்டாக பதில் சொன்னான். ஏன் எனக்கு பிடிக்குதுன்னா, நிறைய பேர் கிறிஸ்தவர்கள்லாம் இன்டெலிஜென்ட்டே இல்லைன்னு நினைக்கிறாங்க. அது நினைக்கிறது மட்டும் இல்லை, இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் கத்திரிக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறாங்க. அது எப்படியோ எனக்கு சின்ன வயசில் அப்படி பதிஞ்சிருச்சு, யார் யாரோ சொல்லி சில நேரத்தில் அப்படி சொல்லி விட்டுறாங்க பாருங்கள். உன் இன்டெலிஜென்ஸாவது இதாகுது, அதெல்லாம் கூப்பேன் போ. அப்போ இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் கத்திரிக்கை பிடிக்காது போல இருக்குன்னு நான் நினச்சது உண்டு. ஆனால் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவனை கத்தர் பாராட்டுறாரு. அதனால தான் சொல்கிறேன், சபைக்கு வரும்போது புத்தியை கழட்டி ஷெல்ஃபில் வச்சுட்டு வந்துடக்கூடாது, கையோடு எடுத்துகிட்டு வரணும், நல்லா ஆழமாக சிந்திக்கணும், யோசிக்கணும், அறிவை பயன்படுத்தணும். கடவுள் உங்களுக்கு அறிவை கொடுத்துருக்கிறாரு. சிந்திக்காதனுடைய பலன் தான் இன்றைக்கி நிறைய பேர் கெட்டு போகிறது. நல்லா ஆழமாக சிந்திக்கணும், அறிவுபூர்வமாக நல்ல சில காரியங்களை சிந்திப்பது நல்லது. ஏன்னா கர்த்தர் தான் உங்களுக்கு அதான் கொடுத்துருக்கிறாரு. கிறிஸ்தவர்கள்லாம் அவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ட் கிடையாது, ஒன்றும் அறியாத பேதைகள், அதனால போய் அப்படியே மாட்டு வந்த மாதிரி உட்காந்துருக்கிறாங்கன்னு சிலர் நினைக்கிறவங்களாம் உண்டு. ஒருத்தர் சொல்கிறார் எங்கிட்ட, நான் ஞாயிற்றுக்கிழமையில் டிவி பார்ப்பேன், இல்லை நியூஸ் பேப்பர் படிப்பேன், ஏதாவது புஸ்தகத்தை படிப்பேன், நான்லாம் அந்த இன்டெலிஜென்ட் க்ரௌடு. கோயிலெலாம் நம்மளுக்கு பிடிக்காது, அது ஒத்து வராது நமக்கு, அது இன்டெலிஜென்ட்டாக இல்லாதவங்க கோயிலுக்கு போகிறது. சொல்கிறாரு கோயில் எனக்கு ஒத்து வராது, ஏன்னா நான் ரொம்ப இன்டெலிஜென்ட் டைப், இன்டெலிஜென்ட் டைப்லாம் கோயிலில் பார்க்க முடியாது நீங்கள் அப்படிங்கிற தப்பு. இயேசு ரொம்ப இன்டெலிஜென்ட்டு, இயேசுவை சந்திச்சிருந்தாலும் ரொம்ப இன்டெலிஜென்ட் தான். அவனுடைய இன்டெலிஜென்ஸை பாராட்டுறார் இயேசு, நல்லா புத்திசாலித்தனமாக பதில் சொல்கிறானேன்னு சொல்லி பாராட்டுறார். இவனுடைய இன்டெலிஜென்ஸை, இவனுடைய அறிவை எப்படி அவன் காண்பிக்கிறான், பல விதத்தில் காண்பிக்கிறான். ஒன்று வந்து இயேசுவை சும்மா குறுக்கு கேள்வி கேட்டு அவரை சிக்க வைக்கிற மாதிரி அந்த டைப்பில் அவன் கேள்வி கேட்கல, மற்றவர்கள்லாம் அந்த மாதிரி கேட்குற ஆளுங்க தான். அதே அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, மார்க் 12:13 பார்த்தீங்கன்னா, அவரை அகப்பட வைக்கும்படியே கேள்வி கேட்டாங்களாம் பரிசேயர்லாம் வந்து அவரை சிக்க வைக்கிறதுக்கே. நான் கூட பிரசங்கியாராக இருக்கிறேன், நிறைய இடத்துல அப்படி கேள்வி கேட்குற ஆளுங்களை பார்த்துருக்குறேன் நான். அவங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது, சும்மா ஒரு வேடிக்கை பார்க்குறது, இது கேள்வி பார்க்கலாம், என்ன சொல்கிறார் பார்க்கலாம், எனக்கு டைமே கிடையாது போன்றுவேன் நான். உனக்கு என்ன நம்ப சொல்கிறது, வந்து கேட்டுக்காங்கன்றவன், ஏன்னா சும்மா சிக்க வைக்க பார்க்குறது. அவங்களுக்கு ஒன்றும் ட்ரூத்தில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ட்ரூத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஆள் வந்து கேட்டால் ரொம்ப நல்லா சொல்கிறார் இயேசு. நிக்கதேமோ வந்து கேட்குறான், நான் எப்படி 50 வயசில் போய், நான் எப்படி திரும்பி தாயின் கருவில் நுழைஞ்சு உருவாகி திருப்பி எப்படி பிறப்பதுன்னு கேட்குறாரு. அப்போ இயேசு விளக்கி விளக்கி சொல்கிறார், அவனுக்கு திரும்ப திரும்ப விளக்குறாரு, மறுபடியும் பிறக்கிறதுனா என்னன்னு. ஒருத்தன் ஐஸ்வர்யவான் வாலிபன் வந்து கேட்குறான் அவர்கிட்ட, தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனை பெறுவது எப்படி அப்படின்னு கேட்குறான். அவனுக்கு அழகாக விளக்கி சொல்கிறாரு. உண்மையாக கேட்குறவன் யாருன்னு தெரியுது, இந்த மாதிரி வேணும்னு சிக்க வைக்கணும்னு கேட்குறவன் யாருன்னு தெரியுது. சிக்க வைக்கணும்னு கேட்குறவனே இயேசு போட்டு வறுத்து எடுத்துருவார். அவன் ஒரு கேள்வியை கேட்க இவர் என்ன பண்ணார், இவர் ஒரு கேள்வியை கேட்பார். அப்படி தான் வந்து கேட்டானுங்க பாருங்கள் இந்த சதிசேயர், அதே சாப்டரில் என்ன கேட்குறாங்க, அவங்க உயிர்த்தெழுதலில் நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை இல்லாதனால இயேசுவை வந்து வழிமறித்து கேட்குறாங்க. ஏன்னா இயேசுக்கு உயிர்த்தெழுதலை பற்றிலாம் நம்பிக்கை இருக்குது, அதை பற்றிலாம் பிரசங்கம் பண்ணுறார். அப்போ நீ உயிர்த்தெழுதல் உயிர்த்தெழுதல்ன்றே இதுக்கு பதில் சொல்லணும்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்குறான்னு. அதாவது அந்த யூதர்ம தீர வழக்கம் இருந்தது, ஒருவன் கல்யாணம் பண்ணி செத்து போயிட்டான்னா சீக்கிரமாக அவனுடைய தம்பி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அவனுக்கு சந்தானம் ஒரு பிள்ளையை பெற்று தன்னுடைய அண்ணனுக்கு அப்படி ஒரு வம்சத்தை ஏற்படுத்தி தர வேணும்னு ஒரு வழக்கம் இருந்தது. அதை செஞ்சாங்க நிறைய பேர், பையன் இறந்துட்டா அவனுடைய தம்பியை கட்டி வைப்பாங்க, ஏன்னா ஒரு வம்சம் உருவாகட்டான், வம்சம் இல்லாமல் இறந்து போயிட்டானேன்னு. அப்படி ஒரு வீட்டில் இவங்க சொல்கிறாங்க, கேள்வி பாருங்கள், ஒரு பொண்ணு இருந்தால் கல்யாணம் பண்ணான், அவன் செத்து போயிட்டான், தம்பி கல்யாணம் பண்ணான் அவனும் செத்து போயிட்டான், அப்புறம் 3வது ஆள் கல்யாணம் பண்ணான் அவனும் செத்து போயிட்டான், 4வது ஆள் கல்யாணம் பண்ணான் அவனும் செத்து போயிட்டான், யாருக்குமே பிள்ளை இல்லை, 5வது ஆள் கல்யாணம் பண்ணான் அவனும் செத்து போயிட்டான், 6வது ஆள் கல்யாணம் பண்ணி அவனும் செத்து போயிட்டான், 7வது ஆள் கல்யாணம் பண்ணி அவனும் செத்து போயிட்டான், கடைசியில் இந்த பெண்ணும் செத்து போயிட்டா, ரொம்ப சந்தோஷம். என்ன கேள்வி பாருங்க, ஏன் நடக்கக்கூடிய காரியமாக அது கேட்குறப்ப தெரியுது, சிக்கலான பேர் வழிங்க வேணுன்னே சிக்க வைக்கிறதுக்குன்னே கேட்குறாங்க, சிக்க வைக்கிறதுனே கேட்குறாங்க. இப்படி ஒரு கேள்வி பாருங்கள், அதுக்கு தான் ரொம்ப சாமர்த்தியமாக இயேசு பதில் சொல்கிறார். உயிர்த்தெழுதலில் அவரெல்லாம் தேவதூதர்கள் போல் இருப்பாங்க, உனக்கு சுத்தமாக அறிவே இல்லைன்ட்டார். உனக்கு பைபிள் அறிவும் இல்லை, உனக்கு தேவனுடைய வல்லமையை பற்றி அறிவும் இல்லை,
உயிர் தேடுதலில் எப்படி இருப்பாங்கன்னு இப்படி தான் இருப்பாங்க. அதில் இப்போ பெண் கொடுக்கறதும் வாங்குறதும் அதெல்லாம் கிடையாது. யாத்தி ஒரு உயிர் தேடுதலில் போயிட்டு வா அப்படின்ட்டார். அதுவும் இல்லாமல் உயிர் தேடுதலில் ஆணித்தரமாக எடுத்து சொல்லிட்டார். தேவன் வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்கிற இவர்களுடைய தேவன் சொல்லியிருக்குது. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு செத்து போயிட்டவங்கன்னு நினைக்காத, அவங்க அங்கே இருக்கிறாங்க, ஆண்டவரோட உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய சரீரமும் மறுபடியும் எழுப்பப்பட்டு அவர்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். அப்படிப்பட்டவர்களுடைய தேவன் அவர். அவர் செத்து போனவங்களுடைய தேவன் இல்லை. உயிர் தெழுதல் பைபிளில் இருக்குதுன்றதை நிரூபிச்சுட்டு பேசாமல் போயிட்டே இருக்கு. அதை பார்த்துட்டு தான் இவன் வந்தான் முதல்ல. அப்போ இவனுக்கு அதெல்லாம் பிடிக்குது பாருங்கள். ஒன்று அவன் சிக்க வைக்கணும்னு கேள்வி கேட்கல மற்றவங்கள மாதிரி. இன்னொன்று ஆண்டவரை ரொம்ப பாராட்டுறான். ஏன்னா இவனுக்கு பிடிச்ச போதனைகள்லாம் சில போதிக்கிறார். ஏன்னா இவன் வந்து சது செய்கிற மாதிரி கிடையாது. உயிர் தெழுதல் நம்பலை, அதுனா அது ஒரு லிபரல் க்ரௌட். அவங்க இவன் கொஞ்சம் பைபிளை நம்புகிற க்ரௌடு. இவன் பைபிளில் எழுதியிருக்கிறதெல்லாம் நம்புகிறான் அவன். அதனால் இயேசு பிரசங்கம் பண்ணுறது அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. அவருடைய கருத்துக்கள்லாம் ரொம்ப பிடிக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான காரியம் என்னென்னா, இயேசு வந்து அவன்கிட்ட சொல்கிறார் பாருங்கள், பிரதான கற்பனை என்னன்னு கேட்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, தேவனாகிய கர்த்தர் ஒருவரே, தேவனை முழு மனதோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவர்கள் அன்பு கூறணும். அதன் பிறகு உன்னில் அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக. இந்த ரெண்டு கற்பனை தான், இதை காட்டிலும் பெரிய கற்பனை எதுவும் கிடையாதுன்னு சொன்னார். இவன் பதில் சொல்கிறான், அவர் சொன்னதுக்கு பதில் சொல்கிறான் பாருங்கள். 32 அதற்கு வேத பாரகன் இந்த பதிலை கொஞ்சம் கவனிக்கணும். ஏன்னா அதில் இவன் ஒன்று ஆட் பண்ணுறான், அது ரொம்ப அவசியம். அதனால் கவனிங்க. வேத பாரகன், சரிதான் போதுகிறேன், நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அவரிடத்தில் அன்பு கூறுவதும், தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கலும். என்ன ஆட் பண்ணுறாங்க, இந்த சர்வாங்க தகனம் விஷயம் அதை அவர் சொல்லவே இல்லை. இவன் என்ன சொல்கிறான், திரும்ப அவர்கிட்ட சொல்லும்போது அவர் சொன்னதே சொல்கிறான், முதலாவது கற்பனை இது, ரெண்டாவது கற்பனை இது, டோட்டலி ரைட். இதுதான் சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை காட்டிலும் முக்கியமாக இருக்கிறதுன்னு அப்படி முடிக்கிறான். அந்த ஒரு லைன் எவ்வளோ பெரிய முக்கியம் பாருங்கள். ஏன்னா அது வந்து அவன் எப்படி புரிஞ்சுக்கிட்டான் தேவன் சொன்ன இயேசு சொன்னதுங்கிறது ரொம்ப விளங்குதுங்க. எப்படி புரிஞ்சுக்கிட்டான் அவன், மற்றவங்களுக்கெல்லாம் இது புரியல, இவன் இவன் புரிஞ்சுக்கிட்டான் பாருங்கள். மற்றவங்களாம் என்ன பண்ணுறாங்க, காலையில் ஒரு பலி, சாயந்தரம் ஒரு பலி, இந்த பாவம் செஞ்சால் ஒரு பலி, அது தப்பு செய்தால் இன்னொரு பலி அப்படின்னு பலிட்டே இருக்கிறாங்க. அவங்க என்ன கடைசியில் என்ன நினச்சிட்டாங்க, ஏதாவது ஒரு தப்பு நான் பேசாமல் போய் பலி இடியா சரியாக போய்டலாம் இன்றைக்கி நினைக்கிறாங்க இல்லையா. ஒரு தப்பு செஞ்சுன்னா ஒரு 4 செய்யு, தப்பு கேன்சல் ஆகிடும். ஒரு தப்புக்கு 4 செஞ்சுன்னா தப்பு கேன்சல் ஆகி இது உனக்கு மெரிட்டு கூடிடமாக்கும், அதனால் அப்படி செய்ய பண்ணுறாங்க. அது மாதிரி ஆட்கள் டெவலப் ஆகிட்டாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில். அதுக்கு என்ன, தப்பு செஞ்சுட்டா பரவாயில்ல, பலி இட்டுக்கலாம் வா, சாயந்தரம் நல்ல காலை மாடை பிடிச்சிடுவா, அடித்து தள்ளிடுவோம், கத்தரை கொடுத்துருவோம், கத்தரை திருப்தி ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு அவங்களுக்குள்ள. பலிகளை பற்றி ஒரு என்னென்ன அந்த அர்த்தத்தை விட்டுட்டாங்க. பலிகளை கடவுள் எது கொடுத்தாரு, பிரமாணத்தை கொடுத்தாரு, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு. அதை செய்யும்போது செய்ய முடியலங்கிறத அவன் கண்டுபிடிப்பான். ஒரு மனுஷனாலும் அதை செய்ய முடியாது. செய்ய முடியலன்றதை கண்டுபிடிச்ச உடனே, ஐயோ ஆண்டவரே நான் குற்றவாளி, கற்பனையை மீறிட்டனே, நான் பாவியாச்சே, என்னை மன்னிக்கணுமே அப்படின்னு சொல்லும்போது சும்மா ஒன்றும் மன்னிக்க முடியாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், தண்டனை அனுபவிக்கணும். தண்டித்தா இவனே இவனே சேர்த்து போயிடுவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே வாழ்கிறது இவன். அப்போ அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பலிங்கிற ஒரு முறைமையை ஏற்படுத்தி, எப்படி உன்னுடைய பாவங்களை வருங்காலத்தில் நான் மன்னிக்க ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன் அதை போதிக்கிறதுக்காக பலியிட சொன்னார். இந்த பலின்றது அதுக்காக தான். அந்த பலியை இடும்போதெல்லாம் இந்த பலி என் பாவத்தை போக்குதுன்னு அவன் நினைக்கல. இதை போல ஒரு பூரண பலியை தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். சொந்த குமாரனை இயேசுவை எனக்காக அனுப்ப போகிறாரு. அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் எனக்காக மரித்து என்னுடைய பாவங்களையெல்லாம் போக்கக்கூடிய பலியாக ஒரே தரம் அவர் பலியிடப்படுவார். அந்த ஒரு பலியை எடுத்து காண்பிக்கிறது தான் இத்தனை பலி தினந்தோறும் இட்டுகிட்டு இருக்கிறாங்க. ஏன் அந்த பலி, நான் கீழ்ப்படியாமல் போனேன், நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் தேவனை நேசிக்க வேண்டிய விதத்தில் நேசிக்கலை, அன்பு கூற வேண்டிய விதத்தில் அன்பு கூறலை, முழு பலத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடுன்னு சொல்லியிருக்குது, அப்படிலாம் அன்பு கூறலை, நான் பாவம் செஞ்சிட்டேன், ஆகவே எனக்கு தண்டனை இருக்குது, அந்த தண்டனையை தான் அந்த பலி ஏற்றுக்கொள்ளுகிறது, அந்த தண்டனை இயேசுவை ஏற்றுக்கொள்வார் ஒரு நாள், எனக்கு ரட்சிப்பு உண்டாகும் சொல்லி இதை காட்டுறதுக்கு தான் அந்த காலத்தில் பலிகள் உண்டாயிருந்தது. அப்போ இவன் என்னத்தை அங்கீகரிக்கிறான், இவன் என்ன சொல்கிறான், ஆண்டவரே
எனக்கு என்ன நோக்கம்னு வழங்கிடுது. நோக்கம் வந்து நான் பலியிடணுன்றது இல்லை. பலியை நீர் கொடுத்தீர், பழைய ஏற்பாட்டில் பலியிட சொன்னீர், ஆனால் பலியிட்டே கடன்றதுனால பலியிட சொல்ல. உடைய நோக்கம் என்ன? நீ பாவின்னு எனக்கு காண்பிக்க விரும்புகிறீரே, எனக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வேணுன்றதை காண்பிக்க விரும்புகிறீரே, என்னுடைய சுவாபம் மாறணும், நான் கடவுள் அன்பு கூறுறவனாக மாறணும், மற்ற எல்லாத்தின் மேலேயும் எனக்கு அன்பு இருக்குது, ஆசை இருக்குது, இச்சை இருக்குது, அதெல்லாம் மாறி கடவுளை முழு பலத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோடு அன்பு கூறுறவனாக நான் மாற வேண்டும். பிறனையும் என்ன நேசிக்கிறது போல் நான் நேசிக்கணும். எனக்குள்ளே ஒரு பெரிய மாற்றம் தேவாண்டவரே, நான் பாவியாக இருக்கிறேன், அந்த பெரிய மாற்றம் எனக்கு தேவைங்கிறத காட்டுறதுக்காக அந்த மாற்றத்தை உண்டு பண்ண தான் என்னுடைய குமாரன் அனுப்புகிறீர், அவர் பலியாக போகிறாரு, அது மூலமாக தான் நான் மாற்றப்பட போகிறேன், நான் முழு பலத்தோடு முழு பலத்தோடு உண்மையை நேசிக்க போகிறேன், எல்லாரையும் நேசிக்க போகிறேன், அப்படிப்பட்டவனா மாறப்போறேன்றதை காட்டுறதுக்காக தான் இதெல்லாம் அப்படிங்கிறத அவன் நல்லா புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சுக்கிட்டதுனால தான் சொல்கிறான், தேவனை முழு பலத்தோடு நேசிக்கிறதும் பிறரை நேசிக்கிறதும் தான் சர்வாங்க தகன பலியை காட்டிலும் மேலானது என்று சொல்கிறான். ஏசு அவனுக்கு ஒரு ஏசு அவனை ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக இருக்கிறான், ரொம்ப அர்த்தம் விளங்கினவனாக இருக்கிறான். அடே அப்பா, ரொம்ப சப்ஜெக்ட் நல்லா விளங்குது இவனுக்குன்னு அவனை ரொம்ப பாராட்டுறா இருப்பாருங்க. அவன் மேலே ரொம்ப ஒரு பிரியம் ஆயிடுச்சு அவருக்கு. ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசீர் பொழிந்திடும் நேரம், நெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி வருடம், நெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி வருடம். ஆசீர்வதிக்கும் தேவன் தம் ஆசி பொழிந்திடும் நேரம், ஆசீர்வதிக்கும் தேவன் ஆசி பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி வருடம், பெருக்கத்தை அளித்திடும் தேவன் நம்மை பெருக செய்வாரி வருடம். பெலத்தின் மேல் பெலரே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே, பரிசுத்தம் பரிசுத்தமே. எல்லாரும் பெலத்தின் மேல் பெலரே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே, பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும், சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எதிர்ப்பு ஏமாற்றம் சூழ்ந்திடினும், நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அளித்திடும் தேவன் நம்மோடுண்டு, பெலத்தின் மேல் பெலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே, பரிசுத்தம் பரிசுத்தம். எல்லாரும் பெலத்தின் மேல் பெலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தம் பரிசுத்தமே, பரிசுத்தம் பரிசுத்தமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுமே, கிருபையின் ஊற்றுகள் பெருகி